டே 7 எபிசோடு 8 30/6/2019 நிகழ்ச்சியுடைய ஃபீட்பேக்ஸ் தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. நீங்கள் வந்து லைக் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து நீங்கள் வந்து லைக் வந்து அள்ளி வழங்கிருக்கீங்க. அதாவது ஒரு வீடியோவில் கண்டுபிடிச்சு பண்ணுறோம், கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதுக்கு என்ன அங்கீகாரம்னு கேட்டோம்னா சில பேர் விளம்பரத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு இது அது ஒரு ஒரு வருமானம் வரும். அப்படி தான் வச்சு கம்பெனியை ஓட்ட முடியும்னு வச்சுக்காங்கன்னா சம்பளம் தான் கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த லைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணால் தான் எனக்கு வந்து நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்கான்னு தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு கடந்து போயிடும். பார்த்து முடிக்கிறப்ப ஒன்று லைக் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். அது பார்க்க முடியாது, அது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் லைக் போடலாம் இல்லையா, ஏன்னா கமெண்ட் கூட லேட் ஆகும், லைக் போடலாம். டிஸ்லைக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு ஆளுங்க தனியாக இருப்பாங்க, நீங்கள் அதை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. நான் போட்டதுக்கு உடனே மைனஸ் இல்லைன்னா 1400 லைக்கு, 18000 பேர் பார்த்துருக்காங்க, 1438 லைக் வந்திருக்கு, 136 டிஸ்லைக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் வந்து 300 மேலே இருக்கு இல்லையா, 300 கமெண்ட்டுக்கு மேலே இருக்கு. ஸோ அந்த 136 அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏன்னா இது ஜாக்கி சொல்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் சைனிங்கு, ஜாக்கி சொல்கிற மாதிரி வந்து இந்த கமெண்ட்ஸு லைக்குக்கு வந்து நான் கமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், எப்போலாம் ஆஃபீஸில் டைம் கிடைக்குதோ. பட் இன்றைக்கி வந்து குட்டி பசங்க மாதிரி இந்த குட்டி பசங்களுக்குலாம் கையில் ஸ்டார் போட்டு விடுவாங்க இப்போலாம் மிஸ்ஸு, அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் இன்டிமேட், எங்களுக்கு எங்கள் வீடியோக்கு 1400 லைக் வந்துருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து பயங்கர என்கரேஜிங்காக இருக்குது. இன்டெரக்ட்லி வந்து இவ்வளோ என்கரேஜிங்காக அது இருக்கும் அப்படிங்கிறது நிஜமே எனக்கு அதை நான் ஃபீல் பண்ணல நேற்று அவங்க சொல்லும்பொழுது. ஸோ என் சார்பாகவும் சொல்லி வைப்போம், நிறைய லைக் போடுங்க. இந்த 320 கமெண்ட்டையும் அப்படியே போகிற போக்கில் பார்ப்போம், என் கமெண்ட் உன் கமெண்ட் வரலன்னு தயவுசெய்து யோசிக்க வேணா. ஏன்னா ஒரு ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கணுன்றப்ப இதில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கெலாம் சொல்லணுன்றதுக்காக. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பொதுவாக மனசில் பட்ட கமெண்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப வந்து இதே தான் ஜாக்கி சினிமாஸ் வந்து ரிவ்யூவுக்கெலாம் வந்து பெஸ்ட் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உலக சினிமாக்கெல்லாம் நான் இவ்வளோ நாள் பண்ணேன், அந்த வீடியோலாம் எத்தனை போயிருக்கு, 2000 3000. நான் தப்பே சொல்லலை, அதில் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. உலக சினிமா பார்க்குறவங்க எத்தனை பேர், பிக் பாஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர், பிக் பாஸ் பார்க்குறவங்க 3 கோடி பேர், உலக சினிமா பார்க்குறவங்க 10,000 பேர். நான் 3 கோடி பேருக்கு நான் வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன் 3 மாதத்துக்கு. ஓகேவா, அதுதான் மேட்ரு. இன்னொன்று, இந்த விஷயத்தில் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிறேன், நான் அனுதினமும் கற்றுக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களுக்காக நான் தேடி தேடி அவங்களுடைய அந்த நேரத்தில் இவங்க எப்படி மாறுறாங்கன்ற அந்த மனிதர்கள் இட போடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது முக்கியமாக எப்படி சொல்லணும்னா, ஒரு சைக்காலஜிக்கல் கோர்ஸ் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது எனக்கு கொடுக்குதுன்றதுனால நான் விரும்பி போய் செய்கிறேன். அதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, பட் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அதுக்கு தொடர்ந்து நான் வந்து சொல்லலாம். 3 கோடி பேர் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியை நான் ரிவ்யூ பண்ணுறேன், 3 கோடி பேர் அதில் வந்து பார்க்குறாங்க. பட் நான் உலக சினிமா 100,000 பேர்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு வந்து பொறுமையாக பண்ணுவோம் கண்டிப்பாக, அதுக்காக மற்ற பேர் வெறுக்கில் கண்டிப்பாக அதை செய்வோம். இது ஏன் பண்ணுறீங்க உங்கள் ரேஞ்சுக்குன்னா, அப்போ நீயா போடுவேன், அது ஒரு கஷ்டம் தானே இல்லையா, யாரும் போக போட முடியாது. அது அதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்ச வேலையை செய்கிறோம், நிறைய பார்வையாளர்கள் வராங்க. ரெண்டாவது, நம்ம நிறைய சரியாக செய்கிறோன்றது முக்கியமான விஷயம். எவ்வளோ பேர் வந்து வீடியோ வந்து பண்ணுறாங்க, பட் நீங்கள் பண்ணுறப்ப நான் எப்படி வந்து நான் வந்து ஒரு டாப்ல பொண்ணு அர்ச்சனான ஒரு பொண்ணு அவங்களோட ஃபீட்பேக் வந்து இதில் போட்டிருந்தா, அதாவது ஜாக்கி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற இது பாமா அவங்க அந்த மாதிரியான நபருக்கு அது உங்களுக்கு புரியாது சொன்னால். அதனால் நீங்கள் வந்து உலக சினிமா போடும்போது நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் வாரம் வாரம் படங்கள் அது வந்துட்டு தான் இருக்குது, அதுக்காக நம்ம வந்து இதே பண்ணிட்டுல போன கமெண்ட்டை மட்டும் இப்போ பேசுவோம். என்னென்னா, ஒரு கமெண்ட் அதுக்கான எதிர்வினைனா நிறைய போயிட்டே இருக்கும். என்ன சப்ஜெக்ட்டு, நேற்று வந்து எல்லாருமே வந்து இந்த மது விஷயத்துக்கு எல்லாருமே வந்து தீஸ் ஆர் தட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, மது மேலே எந்த தப்புமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஒரு தமிழ் பொண்ணாக எனக்கு அதை பார்க்குறப்ப பிடிக்கல அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, எனக்கு என்னென்னு போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மூணாவது, சப்ஜெக்டில் இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படாதப்ப அதில் வந்து எதிர்கொள்கை ஏற்படுறது மிகப்பெரிய தப்பு, அவ்வளோதான்.
அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் போகுது. அதே மாதிரி ஷெரீன் வந்து அப்போ எங்களுக்கெல்லாம் கல்ச்சர் இல்லையா அப்படின்னு ரவுண்டு கட்டி வரும்பொழுது அதை நம்ம கண்டிப்பாக எதிர்ப்பலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து இவ்வளோ பேசுகிறல்ல, அப்போ கன்னடக்காரன் எங்களுக்கெல்லாம் வந்து கல்ச்சர் இல்லையா, இந்த டிவியில் வந்து பேச முடியும். ஆனால் அவங்க ஊர் டிவியில் போய் தமிழ் எங்களுக்கெல்லாம் கல்ச்சர் இல்லையான்னு பேசவே முடியாது. அந்த சுதந்திரத்தையும் அந்த ஜனநாயக பண்பையும் தமிழ்நாடு வழங்கியிருக்குன்றதுல எனக்கு பெருமை தான். எனக்கு வந்து அவங்கள மாதிரியான குறுகிய எண்ணம்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது, ரொம்ப ப்ராட் மைண்டட் தான். பட் என் மொழி என் உணர்வுங்கும்போது அது கண்டிப்பாக அதுக்கான மரியாதை இருக்குது. ஆனால் அதற்காக இவர் தமிழ் பெண்ணாக ஒரு தமிழ் பெண்ணாக ஒரு தமிழ் பெண்ணாகனு பேசுனதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் நல்ல கருத்தையும் சொல்லியிருந்தாலும் கூடாதுன்னு வச்சுக்காங்களா, இதான் மேட்டர். இதில் இன்னும் இதே மாதிரி இன்னொரு ஒரு காமன் கருத்து என்ன, ஒரு சாரர் இப்படி மதுமிதா அப்படின்னு ஒரு சாரர் வந்து வனிதா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் செந்தில்குமார் சொல்லியிருக்காரு, அஹனான் அஜ்மல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாரி அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, குமார் ரோஹின் குமாரா அபிராமே பாத்திமா பாபிடும் அந்த பேத்தியை பற்றி சொல்ல சொன்னாங்க அப்படின்வாங்க. நாம ஒரு சில விஷயங்கள் வந்து டக்குன்னு வந்து பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு கருத்தை வந்து பேசுகிறேன்னு வச்சுக்காங்க, திடீர்னு பார்த்து எடிட் பண்ணுற பார்த்தா அது வந்து தப்பாக தோன்ற டக்குன்னு அதை தூக்குவோம். ஏன் அதே மாதிரி தான் அபிராமி வந்து அதனுடைய பின்னிலைகள் தெரியாமல் அதை வந்து சொல்ல சொன்னாங்க. அப்புறமேட்டா அதை வந்து மதுமிதாதான் அதை வந்து நல்லது சொல்லி செஞ்சாங்க, இது வேணாம் அப்படின்னு சொன்னது மதுமிதாதான். ஆனால் அதை வந்து மீறி அது போகும்பொழுது அதுக்கு வந்து இவ்வளவு எதிர்வினை ஆற்றிருக்க வேண்டியதில்லை. அப்படி எதிர்வினை ஆற்றும் பொழுது அதற்கு சரியான பதில்கள் வந்துக்கிட்டே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அதுதான் சொல்கிறேன், சினிமா வெளியில் பண்ணது தான், சினிமா வந்து வெளியில் பண்ணது தான். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கமல் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கமல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார், உதட்டு உத்தர தப்புன்னு சொல்கிறாரு வச்சுக்காங்க, ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்கிறார், நீ யோகியமானு கேட்பா. அது எங்கே சொல்கிறாரு, சினிமாவில் சொல்ல, வெளியில் சொல்கிறாரு. அவர் நடித்த கதாபாத்திரத்தில் முத்தம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வெளியில் வந்து முத்த காட்சி வந்து தவறு சினிமாவில்னா நீ யோகியமா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா, கரெக்ட். அதுதான் இங்கே மதுமிதாவுக்கு நடந்தது. அதை நல்லா புரிஞ்சுக்கும், அபிராமியே வந்து சொல்லியும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்றது ஒன்று. அப்புறம் நேத்திய ஒரு அது இதே கமெண்ட்டில் வந்து சொன்னது என்னென்னா, நேற்று சேரன் வந்து மீராவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இனிமேல் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். உண்மை என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது சொந்த புத்தி சுய புத்தி ரெண்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க, சொல் புத்தி சுய புத்தின்னு. சொல் புத்தின்னா சொல்கிற பச்சை கேட்கணும், நமக்கு புத்தி இல்லை ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ கணக்குள்ள ஒரு கடை நான் மளிகை கடை நடத்துன்னு வச்சுக்கேன், கணக்குள்ள சொல்லுவாங்க ஏங்க இந்த ஆனந்த படத்தில் ஏதாவது இந்த முரளி வாங்கி வச்சுருவாரு நிறையா. அந்த மாதிரி சொல் புத்தின்னா இதை வாங்காது இது வாங்குன்னு பெரியவங்க சொல்லும்போது அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பிரித்து கொள்வது சொல் புத்தி. சுய புத்தின்றது யார் சொல்லியும் கேட்க மாட்டான், ஆனால் சரியான முடிவு எடுப்பான். இந்த ரெண்டு புத்தியும் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த அம்மா கிட்ட வந்து சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உனக்காக ஒருத்தர் வந்து நல்லது சொல்ல வந்து உனக்காக வந்து தடுப்பாட்டெல்லாம் ஆடி வந்தவர் வந்து இல்லை இல்லை எனக்கும் வந்து அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அபிக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்பொழுது இப்போ என்ன அசிங்க பண்ணுற மாதிரி தான் போச்சு. அப்போ சேர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்தமா அப்படின்ற மாதிரி போகிறாரு. அவர் இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை ஏன் சொல்லணும்னு கேட்டாங்க, எல்லா விஷயமும் சொல்கிறோம், நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. எழுதி வச்சு நம்ம தக்கறாங்கன்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் இதெல்லாம் விட்டீங்க ஜாக்கி நீங்கள் சொல்லும்போது அது எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, அதான் மேட்ரு. ப்ளீஸ். ஸோ அனிதா சுரேஷ்குமார் அவங்களோட கமெண்ட் என்னன்னா, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது இன்னைக்கு வந்து லோஸ்லயே வந்து ஸ்பெயின்லெஸ்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ஒப்பீனியனுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அதில் ஒரே ஒரு கருத்து என்ன தோணுச்சுன்னா, ஏற்கனவே இவங்க மூணு பேர் தமிழ் பெண்ணுங்கிற பேர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது உள்ளார வந்தாலும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் விஷயம் தெரியல அப்படிங்கிறதுனால கூட வந்து அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். என்ன என்ன பேச முடியும் அதில் அப்படிங்கிறதுனால. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்ச மோகன் வைத்தியம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி சிலர் வந்து சொன்னாங்க, நீங்கள் அதை சரியாக சொன்னீங்க, மோகன் வைத்தியா வந்து ஆமாம் அந்த சிரிச்சாரு வாயில் இருக்கிற நேரத்தில் கடிச்சிட்டு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது சிரிக்கிறப்ப வந்து பார்த்து அப்படியே மயத்தில் போயிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு ஐயோ அதான் சொல்கிறேன், இல்லை இல்லை அவங்க பேர் வந்து டக்குன்னு கிடச்சிருச்சு. ஸோ ராஜேஷ், கவிதா பாபு, அசாப் எல்லாருமே வந்து வந்து மோகன் வைத்தியா அந்த கமெண்ட்டை வந்து கரெக்டாக அக்ரி பண்ணியிருந்தாங்க. ரைட், அது யாருமே அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து பேசும்பொழுது தான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கவிதா பாபு சொன்னாங்க, மாமா சைலண்டாக சாதிச்சுட்டார். உண்மையிலே அது வந்து உண்மையிலே அவர் என்ன சொல்கிறது அப்படிதான் அப்படிதான் அதை எடுத்துக்கலாம் அதை ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொன்று இந்த இப்ப வந்து வனிதா சொன்னாங்க இல்லையா, நீ வந்து நான் திரும்பவும் சொல்றேன், வனிதா நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. ஆரம்பத்தில் வர்ற ரெண்டு கமெண்ட் ரெண்டு விஷயங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்றது. மூணாவது நாலாவது எல்லாமே வந்து உட்டார கழிவு கிரிகிரி சைதாப்பேட்டை வரைகிற லெவலில் தான் இருக்குன்னு வச்சுக்காங்களா, சுப் சுப் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். என்ன அதே மாதிரி என்ன சொல்றது
இல்ல இல்ல வனிதாவே சொன்னதில்ல சொல்றேன், அந்த அதை வந்து யாருமே கேட்கலன்றதுல எனக்கு வருத்தம் தான். மருமிதாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது வந்து வருத்தம் தான், அதை பத்தி யாருமே கேட்கல. இவங்க அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும்போது தான் தோணுச்சு வீடியோ பார்த்துட்டு லைக் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன போல சில பேரும் இருக்கலாம்னு விஷ்ணுதாஸ் சொல்லியிருக்காரு. விஷ்ணுதாஸ் மிக்க நன்றி விஷ்ணுதாஸ். அது என்ன, நானும் சிலதெல்லாம் சொல்லணும், ஏன்னா அவங்களும் ஆறு வேலை இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் எனக்கு நான் என்ன சொல்லணும், வீடியோ பார்க்குறீங்களே அது லைக்காவது ஒன்று போட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து செஞ்சது நன்றி, அதை வந்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த என்ன சொல்கிறது அந்த பண்டல் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து கவிதா பாபு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து எப்படி, அதாவது வீட்டில் வந்து குழந்தைகள் விளையாடும் பொழுது பொம்மை வச்சு விளையாடும் போது அம்மா வந்து அந்த குழந்தை வந்து இந்த பையனுக்கு பிறந்தது என்று சொல்லி விளையாடுவார்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கவிதா பாபு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த வீட்டில் குழந்தைகள் விளையாடும் போது அம்மா இந்த குழந்தை எனக்கும் அந்த பையனுக்கும் பிறந்தது என்று சொல்லி விளையாடுவார்கள்னு கேட்கறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அதே மாதிரி வயதுக்கு வந்தவர்கள் அப்படி விளையாடுவாங்களா அப்படின்னா, ஹாவ் அ ஃபன்னும் பொழுது திருடம் போலீஸ் விளையாடுறப்ப திருடம் போலீஸ் விளையாடு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுக்கு வந்தவங்க திருடம் போலீஸ் விளையாடுவாங்கன்னா நீங்க எப்படி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்பீங்க? நினைக்காதீங்க, உலகம் வெவ்வேறு அப்பாவும் மகளும் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து கர்ப்பமா இருக்கு, இது உலக நடக்க நடக்காத விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல அப்பாக்கள் 99% இருக்கும் போது ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கிறான். அது மாதிரி இந்த கேம் விளையாடுவாங்களா விளையாடலையான்றீங்களா, அது அவங்களுடைய அந்த இடத்த பொறுத்த சூழல் பொறுத்த விஷயம் அது. இந்த இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிக் பாஸ் அப்படின்றது என்னன்னா, குடும்பங்கள்லாம் விட்டுட்டு 100 நாள் எந்த ஒரு தகவல் தொழில்நுட்ப தொடர்புகளும் இல்லாமல், உறவுகள் இல்லாமல், உறவுகள் அற்ற புதிய மனிதர்களோடு, வெவ்வேறு துறை சார்ந்த புதிய மனிதர்கள், சினிமா இங்கே தான் சினிமாவே அது இதுன்னு வருது, வெவ்வேறு துறை சார்ந்த மனிதர்களோடு நீங்கள் வந்து 100 நாள் கடக்கணும். அது என்ன பிரச்சனை என்னன்னா, இயற்கையினுடைய சமநிலைன்னு சொல்லுவாங்க, அந்த சமநிலை பாதிப்பை ஒரு வாரத்துல ஒரு மனுஷன் அடைஞ்சிருவான். அந்த சமநிலை பாதிப்பு அடையிறப்ப என்ன ஆகும்னா, நேற்று மீரா வந்து பாரு மதுமிதா அவ்வளோ நேரம் கம்மியாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து டெம்ட் ஆக ஆரம்பிச்சு ரவுண்டு கட்டிட்டு, அதுவும் லாஸ்ட் மினிட்ல, அதுவும் மறுநாள் வந்து நாமினேஷனு, அப்போ வந்து அதுக்கு முதல் நாள் வந்து அவங்க பிரச்சனையில் சிக்கி இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாமினேஷன் வந்து நிற்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஸோ அதுதான் அதுதான் இந்த நிகழ்வுடைய சுவாரஸ்யம். அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு மனிதர்கிட்ட இவங்க எப்படிலாம் நம்ம வந்து புற அழகளை வந்து அடிக்கிறதோ, அக அழகளை வந்து அவங்க வந்து எப்படிலாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயத்த வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இருக்கிற சுவாரஸ்யம். அதுதான் இந்த நாமினேஷன் கான்செப்ட்ல வந்து எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப ஜாலியாயிரும். ஸோ அதுதான், அதனால அதை புரிஞ்சுக்காங்க. அந்த 37 வயசு ஏன் வந்தா, இவன் ஏன் கோமலம் கட்டினா அப்படின்னா, அவன் கோமலம் கட்டுறா, அவன் பிடிச்சிட்டு கோமலம் கட்டுறான், இது நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. இது செய்வாங்களா அப்படின்றது இந்த உலகத்துல கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது. செய்யலாம், எல்லா இடத்துலயும் செய்யலாம், செய்யாம போகலாம். ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும்போது பாக்குறதுக்கு வந்து நல்லாதான் இருக்கு, இதுக்கு ஏன் வந்து பயங்கரமா கோவப்படணும், லைட்டா எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. கோவமே படுறது இல்ல, இதுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப ஜாலியா அந்த பிக் பாஸ் ஆட்டமா பாக்குறோம், அவ்வளவுதான். யார் மேலே விருப்பம் இருக்கலாம தான் நம்ம வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மீராவனுடைய மீரா மீது பாயப்பட்ட கோபங்களுக்கு எல்லாம் வந்து மறுமுகமாக வந்து வனிதாவனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொன்னோம். மீரா யோகி நம்ம எங்கேயுமே சொல்லலை, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று பொதுவான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாரு, நான் வந்து கனடா பிக் பாஸ் கூட பார்ப்பேன், ஆனால் அங்கே வந்து அதர் லாங்குவேஜஸ் பீப்பிள் வந்து நம்ம கண்டிப்பாக அலோவே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் இது காலகாலமாக நடந்துக்கிட்டு வருதுன்னு சொல்ல வரேன். நான் தான் சொல்றேன், இலங்கையில பிறந்த கண்டியில பிறந்தவரும் இங்க இப்போ முதலமைச்சர், பெங்களூர்ல பிறந்த கர்நாடகாவில பிறந்த ஜெயலலிதா இங்க இது வராங்க. அது அதனால இங்க வந்து அப்படிதான், இது இந்த ஊர் அப்படிதான். ஆனா தமிழ் உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. தமிழ் அப்ப நீங்க இந்த மொழி ஒன்னா எடுத்து வந்து வச்சு சொல்லுங்க, மத்த ஏதாவது இது வர வச்சுட்டு சொல்லுங்க வராது. அதனால ஒண்ணு இல்லை, நேத்து வந்து மதிமுதா பேசுனது கரெக்டாவே இருக்கட்டும், ஆனா திரும்ப திரும்ப தமிழ் பொண்ணுன்றப்பதான் அது வந்து அதை வந்து எல்லாருமே வந்து அட்வான்டேஜ் எடுத்து கிட்ட வந்துட்டாங்க. அது வந்து இத்தனைக்கு அந்த பொண்ணு தான் சம்மந்தமே கிடையாது, அது நல்லதாவே கூட சொல்லிட்டு ஏமா அவன் பேர் கெட்டு போயிடுமா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கட்டுமே, திரும்ப திரும்ப அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது தான் அந்த
தவற தவறுன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே கிடையாதுங்க. தெரியுது தெரியலங்கிறத தெரியலன்ற ஒத்துக்கிற மனப்பான்மை நம்ம ஊர்ல யாருக்குமே கிடையாது. தெரியல நான் கத்துக்கிறேன்னு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதில் வந்து சும்மா வந்து என்கிட்டே கற்றுக்கிட்டு என்கிட்டே வந்து வள வீசலான்னா அதில் நான் ஒதுக்க மாட்டேன். அது ஒரு விஷயம். சரி, இது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் கதை சொல்கிறப்ப நான் கவனிக்கலைன்ற மாதிரி சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு கதை சொல்கிறாங்க, அவங்க கவனிக்காமல் வந்து நீங்கள் எங்கெங்கே தேடிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க கதையை எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த கதையை சொல்லுவாங்க. அதுவும் வந்து நான் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுவேன். அந்த இடத்துல அவங்க அந்த கதையை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பணம் வேறு என்ன பேசுறதுன்றது மைண்ட் ஓடிட்டுருக்கும். மற்றபடி வந்து அவங்க கதை எனக்கு கேட்காம இல்லை, அது கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லி. கரெக்ட். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த நிமிஷாம்பால் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. நீங்களும் இனிமேல் நிமிஷாம்பால் போகும்பொழுது குரங்கலாம்பால் குரங்கலாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த கோவில் வந்து ஆக்சுவலாக இதுகிட்டே இருக்குங்க, மைசூர் இல்லையா, ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கிட்டே இருக்கு. புவன ஆனந்துங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த ஊர்கிட்ட வந்து மைசூர் போகிற வழியில் இருக்கு. ஃபிலோமினா ஆரோக்கிய சௌரியமுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் போட்டாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, கமெண்ட்டும் போட்டாச்சு, அன்னி ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் யா அன்னி ஃபேன்ஸ் எல்லாரும். பா வாய்ஸ் ஓவர் ஆர்மி ப்ளீஸ் எல்லாருமே நிறைய லைக் பண்ணிடுங்க. பையனுமே போட்டுக்காரு, நீங்க தான் ஒரே ஒரு பர்சன் கிளியரா வந்து எங்க வந்து அந்த வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. அது வந்து யாருமே வந்து மோகன் வந்து சிரிச்சதை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அதுதான் ஒரு அதுதான் வந்து இவ்வளவு பெரிய பிக் இஷ்யூக்கு வந்து காரணமாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திபன் ஜெயசீலனும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது வந்து திடீர்னு வந்து கமல் வந்து பிரெஞ்சில் பேசினாரு இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு உணர்த்துவதாகவும் தனக்கும் பிரெஞ்சு தெரியும் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் புயல மொழியில பேசுங்க அப்படிங்கிற மூணு விஷயத்தையுமே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரவணன் தம்பி அவர் வந்து அந்த கமெண்ட் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. மதிவுதான் ஒரு பிரச்சனையை தமிழ் பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்னு சொல்றது அவ்வளவு பெரிய குத்தமா இதுக்கு வர ரியாக்ஷன் எதுவுமே ரொம்ப இருக்காங்க. அப்போதான் வந்து சொல்லுவான் இந்திய கற்றுக்கிட்டியா, அப்படி தம் இங்கிலீஷில் கைத்து போடுறேன்னு எனக்கு ரெண்டு மொழி வேணும், அதில் எது எனக்கு பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிறேன், நீங்க கொஞ்சம் மூடு அப்படின்றத நம்மளுடைய நிலைப்பாடு. அதுக்கடுத்து வந்து சபரிநாத் ஜெயராமன் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்றது பலிக்கட்டும், இவ்வளோ கரெக்டாக நேர்மையாக பேசுறீங்க, நெக்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல நீங்களும் ஒரு கண்டஸ்டண்டாக போனால் செமையா இருக்கும். இல்லைங்க, நானும் அதே மாதிரி தவறுகள் பண்ணுவேன். நானும் வந்து என்னுடைய அழுக்க பக்கங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இங்கே நான் யோகியன்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டிருப்பேன், அங்கே போனாலும் அந்த யோகியம் பல்லு இழுக்கும், அவ்வளவுதான். இதுதான் நடக்கும். இங்க வந்து என்ன நேர்மைன்றதே வந்து குறைந்தபட்ச நேர்மை தான் இங்க வாழவே முடியும். நீங்க முழுக்க 100% நேர்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க தனியா நீங்க மட்டும்தான் 100% நேர்மையா இருக்கும். சமூகத்துல கூடி வாழும்பொழுது ஒரு இடத்துல போய் சொல்லணும், ஒரு இடத்துல வந்து நடிக்கணும், ஒருத்தவங்கிட்ட எதிர்க்க சிரிச்சாகணும். அதான் குருபாய் சொல்லுவாரு, எங்க சலாம் போடணுமோ அங்க சலாம் போட்டேன், வெள்ளி செருப்பு ஒன்று வச்சிருந்தேன், தங்க செருப்பு ஒன்று வச்சிருந்தேன், தங்க செருப்பு அடிச்ச இடத்துல தங்க செருப்பு அடிச்சேன், வெள்ளி செருப்பு அடிக்க இடத்துல வெள்ளி செருப்பு அடிச்சேன் அப்படின்வா. அது மாதிரி குருபாய் வந்து சலாம் போட்ட இடத்துல சலாம் போட்டு எட்டி ஒதுக்கிற இடத்துல எட்டி வச்சேன்ற மாதிரி, அது மாதிரி குருபாய் மாதிரி தான் எல்லாமே. எங்க வந்து சலாம் போடணுமோ அங்க சலாம் போட்டு தான் ஆகணும். எங்க வந்து அப்பதான் நீங்க வந்து வளர முடியும், வாழ முடியும். நீங்க நேர்கொண்ட பாருங்க போனா பாரதியார் மாதிரி சுத்திட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் அஷப் என்னதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து முடிய சொன்னா ஒரு கமெண்ட் நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க சார். சார் இவ்வளவுதான் சார், ரெண்டே ரெண்டு தான் சார், அவ்வளவுதான் முடிச்சேன் சார். அஷப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, வந்து நீங்க வந்து உங்கள் வைஃபை வந்து நீங்க பேசுற விதம் வந்து நல்லா இருக்கு, இப்படி இப்படி தலையாட்டி தலையாட்டு அதை வந்து நீங்க வந்து கேட்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சென்னை வரும்பொழுது வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஷப் அஷப் கண்டிப்பா வாங்க, மீட் பண்ணுவோம். நிறைய பேர் இதை லைக் பண்றாங்க, நிறைய பேர் ஏறி வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் கூட சொல்ற ஜாகிரா, யாரோ ஒருத்தர் முக முடி இல்ல முகம் சொல்லிட்டு போனாரு. பரபரப்பா அந்த வேலைகளை செய்யறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச விஷயம் தான். பட் இருந்தாலும்
கடினமான வேலையும் கூட. அண்ணன் நீங்கள் ஏற்கனவே ரஸ்லியாவுக்கு சொத்து எழுதி வச்சாங்க, நீங்கள் என்னடானா ராஜராஜ சோழன் எழுதா பாட்டு பாட்டுருக்கீங்க, அவரு ராயல்டி கேட்டு நோட்டீஸ் விட்டால் என்ன பண்ணா ஏம்பா சும்மா ஆபர்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் நீ மாடுன்னு கொளுத்தி விட்டுட்டு இருக்கேன், அதாவது வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஏற்கனவே அவர் வீடியோலாம் போட்டு வச்சிருக்கேன், அதான் எதுக்கு தேவையில்லாமல் ரைட் ஓகே ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் வந்து கமெண்ட் எது திரும்ப சந்திக்கலாம், வேலைப்பளவுகள்லாம் நாளைக்கு நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஓகே ரைட்டு. வேற என்ன, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப் டாடா. லைக்கு லைக் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நேத்து ஜாக்கி கேட்டிருக்காரு, இப்போ இன்னைக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நிறைய லைக். 1400 லைக் வந்து சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் இல்லை, நம்ம கரெக்டாக இப்போ நீ வந்து செய்யறதுலாம் தப்புன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அதே வர்றாரு 1400 பேர் லைக் பண்ணிடுறான், 136 பேர் டிஸ்லைக் பண்ணுங்க போன டேட்டு அப்படின்னு சொல்லல, அதுக்கு தான் ரைட் ஓகே பாப்பா.